ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சொரபா சமையல் இன்றைக்கி சொர்பா சமையலில் ஒரு லட்டு போல் ஒரு கேக்கு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு வித்தியாசமான மாடலில் கேக் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம அதுக்குரிய மோல்டு இல்லாமலே வீட்டில் உள்ள பொருள் வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் சொர்பா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ அந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த குக்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம் குக்கரை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டு கேஸ்கெட் எதுவும் போட வேணாம் வெயிட் எதுவும் போடாமல் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு இந்த கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியும் நான் ஒரு கேக் கேக்கின்னு தான் எடுத்திருக்கேன் இது வந்து சாதாரண பாத்திரக்கடையில் வாங்கினதான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து சில்வர் பாத்திரத்தில் செஞ்சுருந்தேன் அது சில்வர் பாத்திரமா வீட்டில் உள்ள பாத்திரம் தானா அப்படின்னு கேட்டிருந்தாங்க வீட்டில் நாம நார்மலாக யூஸ் பண்ணுற சில்வர் பாத்திரத்தில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் சுற்றியும் எண்ணெய் தடவிட்டு உள்ளே ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதிலேயும் மேலேயும் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம் இன்னைக்கு இந்த கேக் பண்ணுறதுக்கு முட்டையில் தான் இந்த கேக் பண்ணுறோம் முட்டை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஆனால் நார்மலாக ஒரு கப் மைதான்னா நீங்கள் வந்து அரை கப் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டே கால் கப் மைதா போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க மூணு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் அதோட ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன் சக்கரை வந்து இதில் நல்லா கரைஞ்சா போதும் நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டர்லாம் யூஸ் பண்ணல சாதாரணமாக ஹேண்ட் பீட்டரில் வச்சு நம்ம வந்து இதை அடிச்சுக்கலாம் இல்லை சாதாரணமாக ஃபோர்க் இல்லையா அந்த கம்பி அந்த கரண்டியால் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு சக்கரை கரைஞ்சால் போதும் முக்கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பட்டர் உருக்கின பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு அந்த முட்டையோட வாசனை இல்லாத அளவுக்கு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ பொருள் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டே கால் கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்குறேன் நம்ம நார்மலாக வீட்டில் மைதா எடுக்கணும் அப்படின்னா அந்த கப்பில் அழுத்தி அழுத்தி எடுப்போம் ஆனால் எப்போவுமே ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு அழுத்தி அழுத்தி எடுக்க வேணாம் ஒரு வந்து லூஸாக மேலே வந்து குவியலாக எடுத்தால் போதும் இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் பேக்கிங் சோடா சேர்த்துருக்குறேன் இதை வந்து நல்லா சளிச்சு விட்டுக்கலாம் மாவு வந்து ரெண்டே கால் கப் அளவுங்கிறதுனால நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா சளிச்சு விட்டாச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு இந்த மாவு கொஞ்சமாக கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம இன்னும் பால் சேர்க்கலை இப்போ நம்ம இதை கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு முக்கால் கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் தான் அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாவு ரொம்ப தண்ணியாயிரும் பாருங்கள் முக்கால் கப்பும் எடுத்துருக்கேன் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சம் மீதி இருக்குது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீதி இருக்குது பாருங்கள் மாவு எடுத்து விட்டால் இந்த மாதிரி கண்டினியூவாக விழணும் அந்த அளவுக்கு மடிப்பு மடிப்பாக விழுகுது பாருங்கள் இந்த மாதிரி விழணும் இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி இப்போ இந்த மாவை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம் ஒன்று வந்து நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் சேர்க்குறோம் ஒன்று வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் அது ரெண்டையுமே நம்ம ஒரே டீனில் தான் சேர்கிறோம் இப்போ வந்து சரிசமமாக இதை வந்து பகிர்ந்து வச்சுக்கலாம் பிரித்து வச்சுக்கலாம் இப்போது சாக்லேட் ஃப்ளேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் பவுடர் சாக்கோ பவுடர் இருக்கும் இல்லையா அது சேர்த்துருக்குறேன் இது கொஞ்சம் நல்ல பிராண்டடாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இதை யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு நல்ல அந்த ஒரு கசப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மீதி இருந்த பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருந்ததில் அதை வந்து இதில் கலந்துக்கிட்டாச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு ஒரு பகுதியில் வந்து இதை சேர்த்து நல்லா கலைக்கலாம் ரெண்டு பகுதியாக நம்ம மாவு பிரித்து வைச்சோம் இல்லையா அதில் வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் உள்ள மாவில் இதை வந்து கலந்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரெடியாச்சு நம்ம கேக் டின்ல எண்ணெய் தேய்ச்சி வச்சோம்ல அதில் நடுவில் இது போல் ஒரு டம்ளர் வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேக்கு மாதிரி செஞ்சேன் அப்போ வந்து டம்ளரை வந்து கவுத்து போட்டு வச்சேன் அது என்னடானா கேக் வந்து பாயில் ஆகுறப்போ டம்ளர் வந்து மேலே வந்து எலும்பு வந்துருச்சு அதனால் இந்த மாதிரி வச்சேன் இதுலேயும் ஒரு மிஸ்டேக் நடக்குது அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு மாவையும் நம்ம ஒரே நேரத்தில் இப்படி விட்டுக்கலாம் விட்டுறப்போ நம்மளுக்கு இந்த பகுதி வந்து சாக்லேட்டும் இந்த பகுதி வந்து வெண்ணிலாவும் கிடைக்கும் அப்படி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல்லாக வெண்ணிலா விட்டுவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து சாக்லேட் விட்டுக்கலாம் எப்படி வேணால் விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு தடவை மெல்லமாக டேப் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து குக்கர் நல்லா சூடாயிருச்சு அதில் நான் இந்த டம்ளர் வந்து இப்படியே வச்சுட்டேன் ஆனால் தண்ணி ஊற்றி வச்சுருந்துருக்கணும் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா இப்படி தானே வச்சிருக்கோம் கவுத்து போட்டால் தானே மேலே எலும்பி வருது இப்படி வச்சா வராதில்ல அப்படின்னு நினச்சி நான் வச்சுட்டேன் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து டம்ளர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த டம்ளர் வந்து மேலே எலும்பி வந்துருச்சு இந்த கேக் பேக்காகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இடையில ஒரு இடம் செக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணுறப்போ அந்த டம்ளர் வந்து கிராஸாக இருந்தது அதை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு உள்ளே கொஞ்சமாக தண்ணி விட்ருக்கேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் அப்போ தான் அது வந்து வெயிட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுபோல் தண்ணி வந்து உள்ளேயும் விடலாம் அப்படி இல்லைன்னா மேலே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு மேலே வச்சு மூடி வைக்கலாம் அப்படி வச்சால் எனக்கு குக்கர் மூடி தட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு உள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இப்போ வெந்து வந்திருக்கு இதை வந்து ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருக்கேன் அதனால் உள்ளே உள்ள தண்ணியை நம்மளுக்கு ஆவி அடிக்கலை கேக்கில் வந்து ஃபுல்லாகவே இறங்கலை அது நல்லாவே வெந்திருக்கு தண்ணி வந்து வச்ச தண்ணி அப்படியே இருக்குது இப்போ நல்லா வெந்துருச்சு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஆகும் இடையில ஒரு இடம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த கேக் டீன் வைக்கிறப்பவே உள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டு ட டம்ளரில் தண்ணி விட்டே வைங்க நான் பண்ண மிஸ்டேக் இது தான் ஏன்னா நம்ம நேராக தானே வச்சுருக்கோம் டம்ளரு அதனால் அது சாயாது அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுவும் சாயஞ்சிருச்சு இப்போ இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு சொல்கிறேன் இதில் இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா நான் டம்ளர் அப்படியே வச்சிட்டேன் இதுலேயும் கொஞ்சம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தோன்னே அந்த மாவு வந்து இதில் ஒட்டாமல் இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ நான் நினைக்கிறேன் இன்னொரு கேக் பண்ணுறப்போ கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம சரி பண்ணிவிட்டு கேக் செய்யலாம் இப்போது கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் டம்ளர் எடுங்க சூடாக இருக்கிறப்ப எடுக்க வேணாம் கேக்கு நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் டம்ளரை லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணால் அழகாக வந்துடும் அது போலவே சுற்றியும் ஓரங்களால் கேக்கை வந்து கத்தி வச்சு எடுத்தோன்னா இந்த கேக்கும் நம்மளுக்கு வந்து அழகாக வந்துடும் பாருங்கள் கேக் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகலை நான் இடையில ஓப்பன் பண்ணி பார்த்ததால் அந்த டம்ளர் லைட்டாக உடனே அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சிட்டேன் அதனால் கேக் ரொம்ப டேமேஜ் ஆகலை இப்போ கேக் எவ்வளோ அழகாக இருக்குது கட் பண்ணிடலாம் கேக்கு வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லோவுக்கும் மீடியத்துக்கும் நடுவில் வச்சு வேக விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து ஒன்று போல் வெந்து வரும் ரொம்ப கையில் வைக்க வேண்டாம் அதுபோல் ரொம்ப மீடியத்துலேயும் வைக்க வேண்டாம் லோ லோவை விட கொஞ்சம் அதிகமாக பாருங்கள் எவ்வளோ டிசைன் ஒரு சூப்பர் டிசைனில் கிடச்சிருக்கு இந்த மாதிரி டபுள் கலரில் கேக் செய்கிறப்போ அது நம்ம இஷ்டம் தான் மேலே வந்து போட்டுட்டு மேலே ஒரு டிசைன் கூட போட்டுக்கலாம் அது மாதிரி ஒரு கேக் கூட நம்ம குக்கர்லேயே செஞ்சு காமிச்சிருக்கேன் அதை கூட நான் லிங்கில் தரேன் பார்த்துக்கோங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நம்ம முட்டை சேர்த்து கேக் பண்ணுறப்போ ரொம்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம கடையில் வாங்குகிற அதே ஸ்ட்ரெச்சரில் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு தயிர் போட்டு பண்ணுறப்போ கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆனால் சாஃப்ட்டுன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இதில் தான் முட்டை போட்டு செய்கிறது தான் அந்த கடையில் உள்ள ஸ்ட்ரெச்சர் அப்படியே கிடைக்கும் எவ்வளோ சூப்பராக சாக்லேட் ஃப்ளேவரும் வெனிலா ஃப்ளேவரும் சேர்ந்து மோல்டு இல்லாமல் இதுக்கு தனியாக மோல்டு விற்கிது நம்ம மோல்டு இல்லாமல் ஒரு டம்ளர் வச்சு ட்ரை பண்ணுறோம் அந்த கேக்குமே நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக டபுள் லேயரில் கிடைச்சிருக்கு நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தும் சொருபா சாமியுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் வேலையபிள் கமெண்ட் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்